வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களோட எல்லாருக்கும் வணக்கம். அதான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி தான் விட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு குவாலிட்டி படங்கள் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சினிமா மேலே இருக்கிற அன்பில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதில் வந்து நம்மளும் ஒரு பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபு சார், பிரகாஷ் சார், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெண்டு ஒரு அசைன்மெண்ட் முடிக்கும் போது அந்த ரெக்கார்டு இல்லை இதெல்லாம் வந்து சைன் வாங்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஓடிகிட்ட போகணும். சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் தான், அவங்க அவர் ஈஸியாக சைன் போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஓடி ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போகிற இடத்துல வந்து அங்கே அங்கே கை கால்லாம் உதறும். ஏன்னா அங்கே போனால் என்ன கரெக்ஷன் கொடு, என்ன இப்போ எங்கே என்ன வந்துடுமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா இங்கே அதனாலேயே வந்து பயந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். பிகாஸ் த லவ் ஃபார் சினிமா தே ஹாவ், ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நானும் ஒரு பங்காக வந்து இருக்கேன் அப்படின்றதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அப்புறமா கார்த்தி சார், அவரோட திறமையை பற்றி புதுசாக சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கிளாஸ் மாஸ் எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மூணாவது முறையாக கார்த்தி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது. மோர் தென் அவருக்கும் இந்த படத்தில் வந்து அவரோட இன்வால்மெண்ட் அண்ட் லவ் ஃபார் சினிமா, கண்டிப்பாக லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா வேலை செய்யும் போது வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வரும். அவர் வந்து அவரோட பங்கேற்பு இந்த படத்தில், அண்ட் இன்னொன்று அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எல்லார்ட்டையுமே வந்து ஒருத்தர் வந்து அந்த சிரிப்பை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பொய் இல்லாமல் இருக்கணும். அது வந்து கார்த்தி சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். தேங்க்யூ சார். அண்ட் ராஷ்மிகா, க்யூட்டா செவர், புதுசாக அவங்கள பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவங்க அவங்க நடிப்பை பற்றியும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப சில நடிகைகள் மட்டும்தான் பிடிக்கும். அதில் வந்து ராஷ்மிகா இஸ் வெல்கம் டு கோலிவுட் ராஷ்மிகா. ஹோப் டு ஒர்க் வித் யூ இன் சோ மெனி ஃபீச்சர்ஸ். அப்புறம் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு படத்தில் வந்து ரொம்ப சில பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 20 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க. இந்த படத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. ஒரு ஒருத்தர் பற்றி வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒருத்தரும் தன்னோட பங்கேற்பை போட்டிருக்காங்க. அதான் எல்லாருமே வந்து நானும் என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, குறைச்சிடாதீங்க, வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்குன்னும் போது எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கதையில் இருக்குது. அண்ட் யாருக்குமே வந்து இலக்கில் எல்லாருமே வந்து சரியாக அவங்களோட பங்கை வந்து செஞ்சுருக்காங்க. ராம் சார்லேருந்து, இப்போ சென்ட்ராயன்லேருந்து, யோகி பாபானன்லேருந்து, இன்னும் நிறைய நெப்போலியன் சார், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பங்கை வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே படத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். அது தவிர நம்ம டெக்னீஷியன்ஸ் எப்போவுமே ஒரு பேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சத்யாலந்து, பிரதர்ஸ் மெர்வின் சால்மன், அப்புறம் விவேக் சிவா, அப்புறம் ஷோபி மாஸ்டர், திலீப் மாஸ்டர், விவேகா சார், இவங்க எல்லாரு கூடயுமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணி, ஐ மீன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த சிங்க் வந்து இதில் வந்து இப்போ நல்லாவே வந்திருக்கு. அந்த ப்ராடக்ட் இஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் ஃபைனலாக பாக்யராஜ், எனக்கு வந்து எடிட்டிங் கெரியரில் வந்து ரொம்ப முக்கியமான நபர் வந்து பாக்யராஜ். ஏன்னா என்னோடய ஆரம்ப காலத்தில் ராஜாராணியில் எடிட்டிங்கில் என் கூட இருக்கிறது வந்து பாக்யராஜ் தான். ஏன்னா நான் எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து கூட இருந்து இது சரியாக இருக்கும்னா இது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் தப்பு பண்ணுற இடத்துல சரி பண்ணி, இன்னும் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்து சொல்லி இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து பேசி ஒரு நம்மளோட தவறுகளை திருத்துறது ரொம்ப சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த விதத்தில் எனக்கு வந்து பாக்யராஜ் வந்து ரொம்ப முக்கியமான நபர். அண்டு இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் பாக்யராஜ் சொல்லும் போது ஒரு லைன் சொல்லும் போது இந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க அப்படின்னு,
என்னடி 100 பேரை ஒரு ஃப்ரேமில் அடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஒரு ஒரு கதைக்குள்ளே எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்க படம் எடிட் பண்ணி பார்த்து முடிக்கும் போது வந்து அது ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பாக்யராஜ்லேருந்து கற்றுக்கிட்டது பொறுமை. ஒரு இந்த படம் வந்து படத்தோட காலகட்டம் ஒரு 2 வருஷமாக கிட்ட வந்து போயிட்டுருக்கு. அவ்வளோ பொறுமையாக ஒரு ஒரு திரையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது அதில் வந்து பாக்யராஜ் அகெயின் ஐ சல்யூட். எனக்கு வந்து ஆஸ் அ பிரதர் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்ஸ்டா தம்பி. இனிமேல் அடுத்து எந்த படம் பண்ணாலும் நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதை தயவுசெய்து வாய்ப்பு கொடுங்க. நன்றி. அப்புறம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நாமளும் இருக்கோம் அப்படின்றது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். ஜெய் சுல்தான் தேட்டரில் வந்து படம் பாருங்க, தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக யூ வோன்ட் பி டிசப்பாயிண்டட். ஜெய் சுல்தான் அகேன். தேங்க்யூ.